வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் யூர் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோக் பாட்டிலை வச்சு தான் நான் சூப்பரான ஒரு விண்ட் சிம் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக என்கிட்ட கோக் பாட்டில் இருந்துச்சு, அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக கழுவி அதில் உள்ள ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இப்போ வந்து நான் இதில் ஒரு 7 பாட்டில் கிட்ட எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சின்னதாக குத்திக்கிட்டு அதை சுற்றி அப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த பாட்டை மட்டும் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கீழே உள்ளதை வச்சு நம்ம இன்னொரு கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த பாட்டில் மட்டும் நம்ம இந்த ஸ்கை ப்ளூ கலர் ஆக்ரிலிக் கலரோ இல்லை போஸ்டர் பெயிண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஆக்ரிலிக் பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், தண்ணி பட்டாலுமே போகாது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஸ்கை ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணேன். ரொம்ப வந்து டெக்கரேட்டிவ் பண்ணி ரொம்ப லேஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. இப்போ எல்லா பாட்டிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்தாச்சு. இந்த மூடியிலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு விட்டுட்டு, அப்படி உங்களுக்கு இல்லைன்னா இன்னொரு சாய்ஸ் கூட இருக்குது, ஆணியை வச்சு நீங்கள் லைட்டாக சுற்றியலோ இல்லை கல்லோ வச்சு தட்டினீங்கன்னா அது சின்ன ஹோல் மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஆரஞ்சு கலர் வச்சு இந்த மாதிரி பார்டர் போட்டு விட்டுடலாம். நீங்கள் வந்து லேஸ் இருந்தாலோ இல்லை வேறு எந்த பீட்ஸோ அந்த மாதிரி வச்சு கூட பண்ணலாம். என்கிட்ட வந்து பெயிண்ட் தான் இருந்துச்சு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் என்கிட்ட இல்லை. இனிமேல் தான் எல்லாம் ஒவ்வொன்றா வாங்கணும். அதுக்கு சரி பெயிண்ட்டை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டிசைனையும் போட்டு விட்டுட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. சரி, நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஒரு அட்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு எல்லோ கலர் போஸ்டர் பெயிண்டோ இல்லை ஆக்ரிலிக் கலரோ வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை சுற்றி எத்தனை பாட்டில் இருக்கோ, உங்கள்கிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கூடுதலாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹோல் போட்டுக்கோங்க. பட் கூடுதலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்கிட்ட 7 இருந்தனால நான் 7 வச்சேன். 7 விடவும் 10 இருந்தாலும் இந்த விஞ்சின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 5 மேலே வந்து பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹோல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த மூடியை இப்போ நம்ம வந்து இதில் இது பண்ண போகிறோம். அதுக்கு நான் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மூடியில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த நூலை வந்து ஜிக்ஸாக் மாதிரி ஒன்று ஹைட்டு கம்மி கம்மியாக எல்லாம் எடுத்திருக்கேன். எடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை போட்ட உடனே அதுக்குள்ளேயோட நூலை விட்டு கொஞ்சோண்டு க்ளூ கன்னை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுறேன்னா நம்மளோட மூடியும் ரெடி ஆயிரும். மூடி எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முடியுமே நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ஹோலில் விட்டு விட்டு நம்ம அந்த க்ளூ கன்னை வச்சு அதை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஆக்சுவலாக நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து உள்ளே வரணும், எல்லோ கலர் நான் வந்து மேலே வச்சு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. இந்த கலர் உள்ளே நம்ம பெயிண்ட் பண்ண இல்லாட்டி ரெண்டு பக்கமுமே பெயிண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இப்போ எல்லா பாட்டில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி கேப் போட்டு மூடி விட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒட்டியும் விட்டோம். இப்போ நம்மளோட அழகான மின்சியம் ரெடி ஆகிடுச்சு. மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கயிறெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கெட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான மின்சியம் ரெடி. இப்போ இதை வந்து நம்ம வாலில் என்னோடய ஹாலில் மாட்டியிருக்கேன் பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிராஃப்ட்டு. ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் பண்ணி இந்த மாதிரி மின்சியம்லாம் போடும்போது அது எக்ஸ்ட்ரா அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.